இந்த அரிசி உப்புமாவோட இன்கிரீடியன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறோம். இப்போ இதுல வந்து 2 கப் அரிசி, ஒரு பிடி துவரம்பருப்பு, ஒரு பிடி கடலப்பருப்பு, மைத்தம்பருப்பும் போட்டுக்கலாம், அது அவளுடைய ஆப்ஷன். அப்புறம் கொஞ்சம் மிளகு, மிளகு எத்தனை சும்மா கைப்பிடி அளவு, ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம். சோ அதான் இங்க பாக்குறேன், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாத்தையும் நீ எப்படி வந்து அரைச்ச? அது நான் வந்து இந்த மிஷின் நிறைய கொடுத்து மிஷின்ல அரைச்சுன்னு வந்துட்டேன். நீ அடிக்கடி பண்றதுனாலயோ? நான் அடிக்கடி பண்ணுவேன். சோ மிஷின்ல அரைச்சு வந்துட்டேன். இப்போ அது மாவோட இருக்கும். இத பாருங்க, மாவோட இருக்குன்னா சலிச்சுக்கணும். ஓகே. ஆமா. சோ இன்னைக்கு எத்தனை மெஷர்மென்ட் பண்ண போறோம்? இந்த ஒரு கப் போறோம். சோ இந்த ஒரு கப் எடுத்துட்டு அத சலிக்க போறேன். சரி, ஓகே. சலிச்சா மாவு வரும். ஒரு கப் இது 250 ml ஆ? ஆமா. ஓகே. 200 ml. ஓகே. 200 ml எடுத்துட்டா போறோம். சோ தலை வழிச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இப்போ இத சலிக்க போறேன். சலிக்க போறேன். பத்தல கிழ மாவு இருக்கு. இந்த மாவு என்ன பண்ணுவ? இந்த மாவு மோர்களில சேர்த்துப்பேன். ஓ, மோர்களி. ஓகே. மோர்களி பண்ணும்போது மாவு தானே வேணும், மோர்களி சேர்த்துப்பேன். இல்ல, இந்த இப்படி சலிக்காமே இதே ப்ரொபோஷனை தவளடைன்னு ஒன்னு பண்ணுவா இல்லையா, அதுக்கு எடுத்துப்பேன். தவளடை நம்ம இதுல இருக்கு, நம்ம சேனல்ல இருக்கு. ஆமா, அந்த லிங்கையும் நான் கொடுத்துறேன். அப்புறம் பிடிக்கொழக்கட்டையில எடுத்துக்கலாம். பிடிக்கொழக்கட்டைக்கெல்லாம் கொஞ்சம் மாவு இருக்கணும். இந்த சலிக்காத இந்த மாவு, இந்த இந்த இதை அப்படியே பிடிக்கொழக்கட்டையும் பண்ணலாம், தவளடையும் பண்ணலாம். ஓ, இதே மாவு பிடி. இது வந்து சலிச்சுட்டு இருக்கேன், சலிச்சு இப்படி வரும். ஓகே. இதான் கப்பி. அப்பதான் உதுர் உதுரா வரும். நான் சோ இதை மெஷர் பண்ணா உனக்கு முக்காக்கும் ஒன்னுத்துக்கும் நடுவுல வரும். கரெக்டா? ஆமா. இதை நான் அளந்து காட்டிடுறேனே. அளந்து காட்டுறேன். எனக்கு அது போறோம். நம்ம ரெண்டு பேருக்கு அது தாராளம். இது வந்து மாவுமில்ல போய் அரைச்சுட்டு. ஆமா, மாவுமில்ல அரிசி மிஷின்ல போட்டு தந்துருவான் அவனே. சோ ஆல்மோஸ்ட் சேம் தான். கொஞ்சம் சூடு கொஞ்சம் இருக்கும் போதே எடுத்து இன்னொரு மாத்திரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். சூடா இருக்கும் போதே பச்சை பச்சையா அது ஒரு மாதிரி பாய்சன் ஆயிடும். ஓ, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா நீங்க எல்லாம் சில பேர் புரியாது, கழுமோர் அறுதுன்னு சொல்லுவா. கழுமோரி படுது அப்படின்னா பாய்சன் ஆயிடும். பச்சை ஆயிடுதுன்னா நம்ம சாப்பிட்டோம்னா பாயசம், அப்புறம் கலத்து பருப்பு எடுத்துக்கிறது, மங்காய் பச்சி, தை பச்சி, எல்லாமே ஈயம் பூசி வச்சுட்டு அதுலதான் எடுத்து வச்சு. ஏன் ஈயம் பூசி வைக்கணும்? நம்ம ஈயம் பூசினா அது வீணா போகாம இருக்கும், இந்த கிரீனிஷ் ஆகாம இருக்கும், கல்முறி போகாம இருக்கும், அப்படியே இருக்கும். அப்படியே பரமாறிடலாம். ஓகே, ஓகே. சாதம் மட்டும் வெங்கல பானையில தான் பண்ணணும். வெங்கல பானையில கூட வெங்கல பானையோட சாதம் வச்சு வைக்கணும். சாதம் உப்பு போடலையே, உப்பு போட்டது வந்து வெங்கல பித்தளையில இருக்க கூடாது. இது சயின்டிபிக்கா? சயின்டிபிக்கா. உப்பு போட்டது பித்தல இருக்கிற வெங்கல பண்ணோட சாதம் எத்தனை நாள் எத்தனை நேரம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓ, அதான் டிஃபரன்ஸ். அப்போ உப்பு போட்டதுலாம் வந்து பச்சை கலரா மாறிடும் ஆறும்போது. அப்புறம் ஃபுட் பாய்சன் ஆகும். உப்பு போடாத ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கிராமத்துல எங்க அத்தை வெங்கல பண்ணதான் சமைப்பா. அப்ப என்ன பண்ணுவா, அந்த சாதத்தை காத்தாடு வச்சுட்டு அப்படியே வச்சு விட்டு ராத்திரி மோர் ஞாபகம் சாப்பிட்டு விட்டு தண்ணி கொட்டி வச்சிருவான். மறுநாள் காத்தாலதான் அது பழையது மாதிரியா, பழையது அவ்வளவு நல்லதுங்கிறாடி போகும். அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்காள் பழையது ரொம்ப நல்லதுன்னு விட்டு அது கூட பாட்டில போட்டு என்னது ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்லாம் குடுக்கறாளே. அந்த காலத்துல எல்லாம் பழையத்தை புழிஞ்சு போட்டு அந்த ஜலத்தை வேஸ்ட் பண்ண மாட்டான். அதுல வந்து சாது தூத்தம் அப்படின்பா, சாது நீர் அப்படின்பா சில பேரு. அதை வந்து உப்பு போட்டு மோர் விட்டு குடிச்சா உடம்புக்கு அவ்வளவு அவ்வளவு குளுமை, அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அது இது வந்து பித்தளை பாத்திரத்துல ஒண்ணுமே விசேஷங்கிற. ஆமா, ஹெல்த்துக்கு நல்லதுங்கிற. ஹெல்த்துக்கு நல்லது. சோ சாதம் அப்படியே வச்சு விடலாம், உப்பு போட்டதை மட்டும் உடனே மாத்திடும். ஓகே, ஃபைன். சரி, ஓகே. நம்ம இப்ப பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, அரிசி கப்பி ரெடி. இப்போ
காரம் வந்து எனக்கு இந்த காரம் போறோம் காரம் வேணுங்கிறவா வார்த்தை அந்த மாதிரி போட்டுக்கலாம் இஞ்சி முதல்ல இஞ்சியை தோல் சீவிக்கணும் தோல் சீவின்ட்டு பொடி பொடியா நறுக்கிக்கணும் அப்புறம் இதெல்லாம் அலம்பி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் அலம்பி வச்சிருக்கேன் கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுக்கணும் மெயினா அப்புறம் என்ன என்ன யூஸ் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேனா தேங்காய் எண்ணெய் அதுவும் வந்து இப்பெல்லாம் அந்த கோல் ப்ரெஸ் தான் யூஸ் பண்றேன் செக் எண்ணெய்ங்கிற இல்லையா அதுதான் யூஸ் பண்றேன் சரி 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 இப்போ நறுக்கிக்கணும் அதை சரி இப்போ இந்த ஈய பாத்திரத்தை அப்படியே விட்டு போனால் மெல்ட் ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி இந்த பித்தளை பாத்திரத்துக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கா இல்லை இல்லை ஈயம் வந்து உருகிற தன்மை சீக்கிரமாக உருகிற தன்மை அதுக்கு பித்தளை வந்து கொஞ்சம் கெட்டி அது ஒன்றாகாது அப்படின்னு விட்டு போனால் காந்தி தான் போகுமே தவிர உருகிலாம் போகாது ஈயம் மாதிரி உருகி போகாது காந்தி போயிடும் அப்படியே கருப்பாக போயிடும் ஒரு வாசனையே வர ஆரம்பிச்சிடும் ஈய பாத்திரத்தில் வச்சோம்னா கிட்டவே நிற்கணும் இல்லைன்னா ஈய பாத்திரமும் இருக்காது உள்ள ரசமும் இருக்காது கட் பண்ணிக்கணும் உனக்கு வந்து ஒரு மிளகா போறோம் அதனால காரம் சாப்பிட மாட்டேன் யாருக்கு ஜாஸ்தி வேணுமோ அவன் நிறைய போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் கையால கிடினா வேற தனியா எத்தனையா போயிட்டு இருக்கோம் சரியா வராது அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்னா ஒரே கப்பில் போட்டு ஆமாம் ஒரே கப்பில் போட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதானே போட்டுருட்டேன் சரி அப்புறம் முதல்ல எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் காந்தாம கருகாமல் இருக்கும் அப்புறம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பாரு இந்த அளவுக்கு ரெண்டு ஜலம் விடலாம் ஆனால் முதல்ல நான் ஒன்றரை தான் விட்டுப்பேன் அப்புறம் தெளிச்சு தெளிச்சு பண்ணுவேன் பண்ணுறதே பாருங்களேன் தண்ணி வந்து அளந்து வச்சு அளந்து வச்சுருக்கேன் டம்ளர் ஒன்றரை டம்ளர் தான் விட்டுப்பேன் அப்புறம் தெளிச்சுக்கணும் இது எதுக்குன்னா இது மேலே வச்சு இப்படி மூடினா கீழே சிம்பிளை வச்சு மேலே தண்ணி வச்சா நன்னா ஒத்தாப்பில் பல மேலையும் கீழே ஒன்றா ஒத்தாப்பில் பல பலபலான உப்புமா இருக்கும் அரிசி உப்புமா கலத்துக்கு ரொம்ப பொறுமை வேணும் குடுகுடுன்னெலாம் போட்டு கலன்னு நன்னா வராது ரொம்ப பொறுமையாக நிதானமாக பண்ணலாம் நன்னா சாப்பிடலாம் அது சரி இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன டைரக்டா தாளிச்சிடலாமா இப்ப சில இல்ல இதுல டைரக்டா தாளிச்சுக்கலாம் இது ஈரமாக்கனால கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறேன் முன்னாடியே சரி இது எத்தனை வருஷத்து பாத்திரம் என்ன இந்த பாத்திரத்தை பத்தி சொல்லு இது வந்து எங்க அம்மா எனக்கு கல்யாணத்தின் போது சீரில் கொடுத்தா ஒரு 45 வருஷம் முன்னாடி எடுத்து 45 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து சீரில் வெங்கல பாத்திரம் வெங்கல பானை கொடுக்கணுமா அது உருளியும் பா இது பேர் சரி நம்ம வியூவர்ஸ்லாம் கேட்பா கருப்பு கருப்பாக இருக்கேன்னு ஸோ ஏன் இதெல்லாம் ஏன் வந்து கருப்பு கருப்பாக இருக்குது தண்ணி நன்னாவே இல்லையே டேங்கர் தாங்கன்னு வாங்குறோம் ஏன்னா நான் பார்த்தேன் இப்போ நீ உட்காந்து நன்னா தேய்ச்சாலும் இது போல போல தண்ணினால ப்ராப்ளம் தண்ணி கிடையாது இப்போ ஆமாம் அழுக்கு இல்லை இது பொட்டு பொட்டா வந்திருக்கு இந்த தண்ணி நன்னால தண்ணி நன்னா இருந்ததுன்னா ரொம்ப ஜோராக இருக்கும் இதுக்கு தாளிச்சு கொட்டத்துக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கல்லப்பருப்பு நம்ம கல்லப்பருப்பு அதில் போட்டால் கூட தாளிச்சு கொட்டுறதுக்கு அதை எடுத்துக்கணும் இது பாக்கு வெட்டி நாங்கள் வந்து பெருங்காயம் இதில் தான் கட் பண்ணுவோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டா டக்கு டக்குன்னு எடுத்து போடும் அப்போன்றதே கட் பண்ணிக்க வேண்டாம் இப்போ நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால இதை நட் கிராக்கரில் கட் பண்ணி காட்டுறேன் பெருங்காயம் பிடிச்சவா நிறையா போட்டுக்கலாம் சில பேருக்கு பெருங்காய வாசனை பிடிக்கிறது இல்லை அவன் இந்த அளவு போட்டுக்கலாம் சரி ஓகே ஸோ பானை வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சாச்சு தேங்காய் விட்டுக்கிறேன் தேங்காய் நோட்டுக்கும் எத்தனை ஸ்பூன் ஒரு 4 ஸ்பூன் 4 ஸ்பூன் தேங்காய் நோட்டுக்கிறேன் சரி நிறைய வேணுங்கிறோம் நிறைய விட்டுப்பா கம்மியாகவும் பண்ணலாம் இப்போ முதல்ல பெருங்காயத்தை போட்டுன்றேன் அது பொரிஞ்சுட்டே இருக்கிறதே கடுகு கடுகு கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு என்ன அளவு கம்மி தானே அதில் ஒரு ஒரு ஸ்பூன் போடும் இப்போ பிரியும் போட்டுவிட்டேன் இப்போது கலரிண்டே இருக்கேன் கொஞ்சம் செவக்கணும் அது இப்போ செவந்து விட்டு இந்த சமயத்தில் தான் நம்ம பண்ணி வச்சு கட் பண்ணி வச்ச மிக்சர் எல்லாத்தையும் இதில் போட்டு பச்சை மிளகா வத்தம் மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கணும் இது சேப்பு மிளகாய் தானாகவே கொஞ்சம் அந்த கலர் வந்துடும் இப்போ ரெண்டு நான் அளந்த ஜலம் வச்சுட்டு இருக்கேன் இல்லையா அந்த ஜலத்தை விடணும் ஒன்றரை டம்ளர் விட்டுக்கிறேன் முதல்ல ரெண்டு டம்ளர் விடலாம் ஃபர்ஸ்ட் ஒன்றரை டம்ளர் விட்டுக்கிறேன் நல்ல பழைய அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டரை கூட விடலாம்
இது அரை டம்ளர் வச்சிருக்கேன். தேங்காய் நீ எப்படி ஸ்டோர் பண்ற அது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லு. தேங்காய் உடைச்சி திருகிட்டோம் ஃப்ரீசரில் போட்டுடுவேன். ஆ ஃப்ரீசரில் போய் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்? 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். தண்ணி படாமல் இருக்கணும். தண்ணி படாமல் வச்சுட்டோம்னா ஃப்ரீசர்லேருந்து நார்மலுக்கு வச்சுருவேன். அது நார்மலாக வெளியில் எடுக்க மாட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே. எனக்கு எப்போ வேணுமோ அப்போ இப்போ தான் எடுத்துன்னு வந்தேன் உள்ளேருந்து. அது எடுத்து எனக்கு வேணுங்கிறது போட்டதுக்கு அப்புறமா திருப்பி ஃப்ரீசர்லேயே போட்டுடுவேன். இது வந்து நீ ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 3 ஸ்பூனுமே இந்த கொஞ்சம் தானே 3 போடும். இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா தல தல தலன்னு கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணி கொதிக்கிறது பா. தண்ணி கொதிக்க இந்த சமயத்தில் ஸ்டவ் வச்சு சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இப்படியே போடணும். ஒரு கையால் கலரிண்டு ஒரு கையால் போட்டுகிட்டே இருக்கலாம். இனிமேல் ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கலாம். அதுக்கு தான் பொறுமை வேணும்னு சொன்னேன். விட கூட நான் ஆகணும்னு அரிசி பார்ப்பேன்னா ஆகாது. பொறுமையாக பண்ணினா தான் நல்லா கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இது ஒரு பாத்திரத்தில் இதை மேலே கட்டி தட்டாமல் கலரின்னு விட்டேன். இப்போ வந்து தண்ணி வச்சுருக்கேன். இது அப்படி மேலே மூடினா இப்போ என்ன இதை தொட்டா இது கொதிக்கும். வண்ணிராட்டம் இந்த சூட்டில் மேலையும் கிழியுமா நன்னா ஆகும். இது என்ன ஒரு கைண்ட் ஆஃப் திப்பா? ஆமாம் கீழே வந்து ஃப்ளேமு மேலே தண்ணி. ஸோ நன்னா ஈவனாக ஆகும். மேலையும் கிழியுமா போல போலான்னு வரும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிட்டா? ஆமாம் ஆயிட்டு. இப்போ வந்து நெய் கொஞ்சம் விட்டால் மனமாக இருக்கும். இதுபடி இதெல்லாம் ஆப்ஷனல் இல்லையா? ஆமாம் இதெல்லாம் ஆப்ஷன். அவருக்கு வேண்டானா வேண்டாம். இப்போ கலரணும். த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நெய் விட்டேன். 2 ஸ்பூன் நெய் விட்டேன். தேவைப்படாத விட்டுக்க வேண்டாம், அதுவே பரவாயில்ல போகும். நான் இது தேங்காய் நான் கம்மியாக விட்டுருக்கேன் இல்லையா, அதனால இது இதை மெஷர் பண்ணி இது நெய் விட போகிறோங்கிறதுனால தான் தேங்காய் கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேன். இல்லாட்டா நான் வேண்டாம்னா தேங்காய் 2 ஸ்பூன் கொஞ்சம் நெய் ஸ்பூன் விடுற ஸ்பூன் அதை விட்டுக்கலாம். சரி, இப்போ கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுட்டு அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலை வேண்டிய இருக்கலாம். ஓகே, அனதர் 5 மினிட்ஸ் ஆயிட்டு. இப்போ சொல்றது இல்லையா, இந்த சமயத்தில் தான் தண்ணி தெளிச்சுக்கணும். ஒரே ஒரு கை கெட்டி ஆயிடுதுன்னு தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஆமாம், இல்லை அடி பிடிச்சுருமே. இந்த கரண்டியோடு வச்சு மூடிடுவியா? ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்து எடுத்து இந்த மாதிரி தண்ணி தெளிக்க போகிறேன். கலரிட்டு தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுப்பேன். இப்போ வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சுக்கலாம். அப்போ விட்ட தண்ணியை இழுத்துக்கல. இதை மட்டும் முக்கியமாக செக் பண்ணிக்க சொல்கிறேன். ஆமாம், அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா? அடி பிடிச்சா நல்லா இருக்காதே. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுது. திருப்பி செகண்ட் ரவுண்டு. ஆமாம், கெட்டி ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வருது. இப்போ தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி தெளிச்சுக்கோ. கையில் காமி எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறேன்னு கொஞ்சம் நல்லா காமிச்சுட்டும். ஸோ இவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, சும்மா உன் கை அளவுக்கு. கலரை வேணாமா? இல்லை வேண்டாம். இந்த தண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை தொட்டு பாரு, வெந்நீரை எடுத்துப்பார். ஐயோ சொல்கிறது இல்லையா? ஆமாம். ஓகே, அடுத்தது மறுபடியும் தண்ணி தெளிக்கணும். ஸோ மொத்தமாக இது நீ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ ஒரு கப்பு பண்ணுற இல்லையா? ஆமாம். எத்தனை நேரம் ஆகும் மொத்தமாக? 20 to 30 minutes. 20 மினிட்ஸில் முடிஞ்சுவிடும். நம்ம ரொம்ப சிம்மில் வச்சு பொறுமையாக கலரினா 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் 30, அதுக்கு மேலே ஆகாது. ஒரு கப் அதுக்கு தான் பொறுமை வேணும்னு சொன்னேன்னா. ரவா உப்புமா மாதிரி குடுகுடுன்னு கலர முடியாது. இது என்னென்னா வேகணும் இல்லையா, வேகிறதுக்கு டைம் ஆகும். பார்க்கறதுக்கு வந்த மாதிரி இருந்தால் கூட கையில் எடுத்து பார்த்தாலோ வாயில் போட்டுட்டு பார்த்தாலோ கொஞ்சம் உள்ள அரிசி இருக்கு. இப்போ தண்ணி தெளிக்க போகிறேன்.
மறுபடியும் தண்ணி தெளிக்க போறேன். ஆமா. சோ நீ சொன்ன மாதிரி இது வந்து டெஸ்ட் பண்ணனும் அப்படினா வாயில போட்டு மட்டும் தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஆமா முடியும். பாக்குறதுக்கு வெந்த மாதிரி இருக்குமே தவிர வாயில போட்டு டெஸ்ட் பண்ணாதான் குக்க இருக்கா இல்லையான்னு தெரியும். ஆமா. இது அரிசி தான் குக்க ஆகாம இருக்குமோ? அரிசி தான் பாக்கி எல்லாம் குக்க ஆயிடும். அரிசி உள்ள நறுக்குன்னு இருக்கும்பா. அத வாயில பார்த்தா நமக்கே தெரியும். சாஃப்டா அந்த சாஃப்ட் ஆனப்புறம் நமக்கே தெரியும். அது டேஸ்ட் பார்த்து தான் பண்ண முடியும். ஓகே. நேவேத்தியம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ராத்திரி பலகாரம் தானே. டேஸ்ட் பார்த்து பார்த்து பண்ணலாமே. நேவேத்தியம் நோ சாய்ஸ். ஆமா. நேவேத்தியம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப பொறுமையா இருந்து அந்த ஹாஃப் அன் அவருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூடவே வச்சு பண்ணினா தைரியமா பண்ணலாம். ஓகே. சோ அளவு ஜாஸ்தியா இருந்தா என்ன மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கும்? இது வந்து தனியா கொஞ்சம் புகை வரும். கொதிக்காது. இப்ப கை வச்சா சுடுறது இல்ல, அதுவே கொஞ்சம் புகை மாதிரி வராச்சும். ஓ, இந்த தண்ணியே வந்து புகை மாதிரி வரும். ஏன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி சுட்டுரும். இந்த அளவு ஜாஸ்தியா இருந்தா அளவு கம்மிங்கறனால ரொம்ப தெரியல. இப்போ மறுபடியும் கலர்றேன். ஆக்சுவலா இது உருளையும் பா. வெங்கல பானைனா ஒரு மாதிரி ஷேப்பா இருக்கும். பாட்டில் ஷேப்ல இப்படி இருக்கும். இது உருளி. இப்ப எங்க நிறைய இந்த காலத்துல இது எங்க சென்னையில எங்க இது கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். எல்லா கடையிலயுமே கிடைக்கிறது. இப்போ எல்லாம் எவசம் பத்து ஒரு கடை, பித்தளை பத்து ஒரு கடை இருந்து ஒரு காலத்து. இப்ப ஒரே கடையில எல்லாமே கிடைக்கிறது. தங்கவேல் கடையில கிடைக்கும். அப்புறம் வந்து ராஜா ஸ்டோர்னு ஒண்ணு ரொம்ப அந்த காலத்து கடை, அதுல கிடைக்கும். தங்கவேல் நடை கூட அந்த காலத்து கடை தான். ராஜா ஸ்டோர்ல இன்னும் பழமையான கடை, இன்னும் அப்படியே சின்னதாவே வச்சிருக்கோம். தங்கவேல் நடை டெவலப் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய கடையாக்கிட்டோம். அவ ஒரு செக்ஷன் வந்து பித்தளை பாத்திரம் வச்சிருக்கான். சோ அங்க கிடைக்கும் இதெல்லாம் கண்டிப்பா. பித்தளை, வெங்கலம், செம்பு எல்லாம் ஒரே செக்ஷன்ல வச்சுட்டு இருக்கான். இதுல பார்த்து நமக்கு என்ன வேணுமோ அத மாதிரி எடுத்துக்கலாம். நல்ல கனமாவும் இருக்கா அந்த காலத்து மாதிரி? ஆமா, நல்ல கனமா கிடைக்கும். நம்ம கனமா கேட்டா கனமா எடுத்துருவா, மெலிசா கேட்டா மெலிசா எடுத்துருவா. மெலிசா என்னா உள்ள ஒட்டிண்டு சீக்கிரமா குக் ஆயிடு. குக்கு மட்டும் ஆகாது, தீஞ்சு போயிடும். குக்கு ஆகிற டைமுக்கு தான் ஆகும். தீஞ்சு வெங்கல பானை வாங்கும் போது கொஞ்சம் ஹெவியா வாங்க, ஹெவியா வாங்கணும். சூடு ரீட்டன் ஆகும். கொஞ்சம் கேஸ் சூடு வரதுக்கு டைம் ஆனா கூட ஆறுறதுக்கும் லேட் ஆகும். ஒரு மணி நேரம் சூடு இருந்துட்டே இருக்கும். இந்த கச்சிட்டுல சமைச்சு அணைச்ச அப்புறம் குளிச்சுட்டே இருக்கிற மாதிரி இதுல சூடு ஒரு மணி நேரம் இருக்கும். இப்ப இருக்கு இல்லையா இந்த உப்புமாவை கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கலாம் சூடு ஆடுற வரைக்கும். அந்த சால்ட் போட்டு இது சிட்ரஸ் போட்டு லெமன் போட்டு பண்ணினா முடிச்சுட்டு அணைச்சிட்டு மாத்தினும் பாப்பா. இப்போ அயன்ல காஸ்ட் அயன்ல வாண்டில கறி பண்றோம் இல்லையா, அதை உடனே அணைச்சிட்டு உடனே மாத்திடுவோமே. அதுலே அதே கான்செப்ட் வந்து உனக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் பாரு. மறுபடியும் தண்ணி தெளிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத பாருங்க, காட்டுறேன் பாருங்க. அடியில கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு இல்லையா, ஒட்டின்னு இருக்கு இல்லையா. இப்போ எல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு இந்த மீதி தண்ணி ரெண்டு கே தண்ணி தான் மிச்சம். குக்கான பிறகும் அடியில் இருக்கிற தள்ளி விடுறதுக்காக தண்ணி போடுறேன். இப்போ என்ன ஆகும், தண்ணி விட்டுட்டு நான் மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தா அந்த அது தானே கிளம்பி வெளியில் வந்துடும். மேல தண்ணி சூடா இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வெளில அப்படியே லேயர் வெளில வந்துடும். சரி, ஓகே, அதையும் நம்ம பாக்கலாம். ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ திறந்து பார்த்து எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நீ சொன்ன மாதிரி ஒட்டின்றதுலாம் வெளில வருதான்னு பாக்கலாம். சொல்றது இல்லையா, பிடிச்சிக்கிண்டு பாருங்க இப்படி கம்ப்ளீட்டாக வந்துட்டு பாருங்க. ஆ, ஒட்டை ஒழிச்சு வந்துட்டு இருக்கிறதுல சோரண்டெல்லாம் வேண்டாம், பாத்திரமே கீழே எடுத்துக்கணும். நான் கட்டுறேன் பாத்திரம் அப்படியே ஒட்டை ஒழிச்சு வந்துட்டு பார்க்கலாமா. அவ்வளோ அதை இதை வந்து காந்தெலும்பா இன்னும் கூட ரொம்ப நேரம் வச்சுருந்தா கருப்பாகும். அந்த காந்தலுக்கு ஆற்றுல எல்லாரும் எனக்கு கூட உனக்கூடன்னு போட்டி
இதை எடுத்து பெரியவா என்ன பண்ணுவா குழந்தை இருக்கலாம் போல பத்தியா காந்தல் இதுதான் காந்தல் வா இன்னும் கூட ப்ரௌனா இருக்கும் நான் ரொம்ப காந்த விடல ஓகே சோ வந்துருது பாரு வெளியில சோ நீட்டா வந்துருது பாத்திரமே புதுசா இருக்கு உப்புமா இஸ் ரெடி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓ எஸ் குடுக்கட்டமா இப்போ பாத்திரம் மாத்தி விடலாம் போறோம் இந்த சூட்லயே மாறுறோம் இந்தா சோ க்ளோஸா காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு கிரெய்னியா இருக்கு அண்ட் எல்லாமே ஈவனா குக்க இருக்கு சோ இத நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லப் போறேன் சூப்பரா இருக்கு எல்லாமே ஈவன்லி குக்ட் செம்மையா இருக்கு எனக்கு தான் பண்ணி சாப்பிட சோம்பே எடுத்துணும் இப்போ பாத்திரம் மாத்தி விடலாம் இதுக்கு மேல இது இருக்க வேண்டாம் ஒரு எவசல் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்கலப்பானை சுடுறதே தவிர உள்ள ஆறி போயிருக்கோம் ஆமாம் ஸோ வாயில் வச்சு ஈஸியாக சாப்பிட முடியும் ஆமாம் இப்போ இது வந்து பாத்திரத்தில் மாற்றிடுவேன் இது ஒன்றும் நேரம் ஆக ஆக உதிர உதிர உதிராக போயிடும் அதுக்கு தான் நான் சாயங்காலமே ராத்திரி பலகாரத்துக்கு சாயங்காலமே பண்ணி வச்சுடுவேன் பண்ணிட்டேன்னா கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டேன் நீட்டாக எடுத்து பாருங்க வெங்கலப்பானை ஒன்றுமே ஒட்டிக்கல ஆமாம் இது வந்து லாஸ்ட் அந்த 5 minutes நீங்கள் அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிடலாம் ஈஸியாக ஆகும் அவ்வளோதான் வந்து ஒன்றும் உட்காந்து சுரண்டெல்லாம் வேண்டாம் அழகாக எடுத்து அவ்வளோதான் இப்போது இதை எடுத்து மூடி வச்சுட்டேனாக்க எப்போ சாப்பிட்றோமோ அப்போது இன்னும் உதிர உதிர உதிராக இருக்கும் ஓகே